ஒரு காலத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரராக இருந்த கௌதம் அதானி இப்பொழுது உலகின் 25 பணக்காரர்களின் பட்டியலில் இடம்பெறவில்லை. ஃபோர்ப்ஸ் மற்றும் ப்ளூம்பர்க்கின் உலக பில்லியனியர்கள் பட்டியலின்படி அவர் முறையே 26 மற்றும் 29 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். தொழிலதிபர் கௌதம் அதானியின் வீழ்ச்சி எப்பொழுது முடிவடையும் என்று தெரியவில்லை. கடந்த ஆண்டு உலகின் 2 பணக்காரராக உயர்ந்தவர் ஹின்டன்பர்க் அறிக்கையின் மூலம் பேரிடியை சந்தித்து வருகிறார். கடந்த 1 மாதமாகவே அவரின் சொத்து மதிப்பு மலமளவென சரிந்து வருகிறது. தற்பொழுது நிலவரப்படி அதானியின் நிகர சொத்து மதிப்பு 42 பில்லியன் டாலராக இருந்ததால் அவர் ஃபோர்ப்ஸ் பட்டியலில் 26 இடத்துக்கும் ப்ளூம்பர்க்கின் உலக பில்லியனியர்கள் பட்டியலில் 29 இடத்திற்கும் சரிந்துள்ளார். அமெரிக்க ஷார்ட் செல்லிங் நிறுவனமான ஹின்டன்பர்க் அறிக்கை வெளியிடப்பட்டதில் இருந்து அவரின் சொத்து மதிப்பு 75 பில்லியனுக்கும் அதிகமாக குறைந்துள்ளது. திங்களன்று அதானியின் நிகர சொத்து மதிப்பு கடந்த சில ஆண்டுகளில் முதன்முறையாக 50 பில்லியனுக்கும் குறைவாக வந்தது. உலக பணக்காரர்கள் பட்டியலில் பிரான்சின் பெர்னார்ட் அர்னால் முதலிடத்திலும் ட்விட்டர் தலைவர் எலான் மஸ்க் அடுத்தடத்திலும் உள்ளனர். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உலகின் 3 பணக்காரர் மற்றும் ஆசியாவின் முதல் பணக்காரராக இருந்த அதானி இப்பொழுது ஆசியாவின் 4 பணக்காரராக உள்ளார். இப்பட்டியலில் முகேஷ் அம்பானி முதல் இடத்திலும் சீன இரட்டையர்களான ஜாங் ஷான்ஷான் மற்றும் ஜாங் இமிங் ஆகியோர் 2 மற்றும் 3 இடங்களிலும் உள்ளனர்.